ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சோறு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூ இயருக்கு அப்புறமா ஒரு வீடியோ மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். வீடியோஸ் எதுவுமே போட முடியலை. ரீசன் பார்த்தீங்கன்னா சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ரிட்டன் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டூருமே வந்து காட்ட போகிறேன். ஏன்னா நாங்கள் கிளம்பிட்டு ரிட்டன் வர 2 மந்த்ஸ் ஆகும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸி ஹவுஸோட ஹோம் டூர் வந்து பார்த்துடலாம். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாலாம் இருக்காது, ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு மெயினாக வேலை அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும். அதிகமாக மளிகை ஜாமான் அந்த மாதிரி இருக்கும். ரீசெண்டாக நாங்கள் ஊருக்கு போகிறதுனால லாஸ்ட்டு 1 மந்த்தாகவே வந்து எந்த ஒரு மளிகை ஜாமானுமே பார்த்திங்கன்னா வாங்கலை. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. தேவையானது மட்டுமே பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி துணி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு, அதுவுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த வருஷம் நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெசல்யூஷன் எல்லாருமே எடுத்திருப்பீங்க. என்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மினி விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன ரெசல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டாக வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணணும். நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டும் வந்து சேஞ்ச் ஆகிடுது. எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணிடுறது, ஒரு பயம் வந்து நமக்குள்ளே வந்துடுது. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணிடுறோம். அதனால் இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற அந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா ரொம்ப வச்சுட்டு போனோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே திருப்பி வரும்போது வேஸ்ட்டாக தான் போகும். ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதையுமே க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போயே ஓரளவுக்கு பாத்திரம், ஓரளவு க்ரோசரிஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்னமுமே பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீன் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த சிப்பின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார், கடல் சிப்பின்னு சொல்லிட்டு. இது நான் பண்ணதே கிடையாது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்க சேச்சிகிட்ட கேட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலையுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து அந்த பேக் சைடில் இருக்கிற வேஸ்ட்டை மட்டுமே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி இதுக்குமே டவுட்டாக இருந்துச்சு, அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வந்தப்போ பேக் சைடில் இருக்கிற வேஸ்ட்டை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்புற அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை விழுந்துட்டு கிளைமேட்டும் கூலிங்காக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நாங்கள் இருந்தோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருந்துச்சு. போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது அது ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும். வாங்க இப்போ ஹோம் டூர் வந்து பார்த்துடலாம். என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் அந்த செடியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்டெப்புக்கு அப்புறமா உள்ளே வந்த உடனே நமக்கு ஹால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2BH தான். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து துணி காய போடுறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அங்கே தான் வந்து காய போட்டுப்பேன். உள்ள ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வந்து வச்சுருக்கோம், ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் வந்து டைனிங் டேபிள் வந்து வச்சுருக்கோம். ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அந்த பேக் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு விண்டோ இருக்குது. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுவேன். நான் ரெசல்யூஷன் எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதில் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஹஸ்பண்டே அடிக்கடி சொல்லுவார், முன்னெல்லாம் நீயாக வந்து போயிட்டுருப்ப செஞ்சிட்ருப்ப, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போனால் கூட பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வரணும், அவர் வந்து தான் கூட்டிகிட்டு போகணும், கடைக்கு போனால் கூட அவர் வந்தால் தான் கூட்டிகிட்டு போகணும், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மாறிட்டேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளாவே தனியாக போயிட்டு போகிறதுக்கு வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று தான். அதே மாதிரி மைண்டையுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், போல்டாக இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், முதல்ல இருந்த மாதிரியே நம்ம சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா பிறந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வீக் ஆகிடுவோம். எங்கேயுமே வெளியே போகாமல் சோம்பேறித்தனமாக வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எங்கேயுமே போகாமல் அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இனி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்து இன்னும் 2 பெட்ரூமில், ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்டு வந்து போட்டாச்சு, அங்கே ஒரு விண்டோ மட்டும் இருக்குது, வேறு அங்கே எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொரு பெட்ரூமில் தான் பார்த்தீங்கன்னா பீரோ, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, தேவையில்லாத பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் மொத்தமாகவே கிடக்குது. ஏன்னா பாப்பா வந்து எல்லா திங்ஸுமே எடுப்பாங்க செய்வாங்க, எதாவது வேணாமோ அவங்க எதாவது இழுக்கிறாங்களோ மொத்தமாக கொண்டு வந்து இந்த ரூமில் வந்து போட்டுறது. அதுவும் இல்லாமல் போகிறப்ப வந்து எடுத்து வச்சுருந்த சூட் கேஸ் வந்து இருக்குது, அதில் வந்து இப்போதைக்கு திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. க்ரோசரி ஐட்டம்ஸு, கிச்சனில் இருந்த திங்ஸ் எல்லாம் டப்பாலாம் கழுவி இப்போ பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்கோம்.
பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே அப்படியே தான் கிடக்கும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிக்கடி பார்த்து கிச்சன் தான். கிச்சன் டூருமே வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கவுண்டர் டாப் கிளீனிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கிச்சன் கிளீனிங் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். ஓரளவுக்கு வந்து துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா துவச்சி முடிச்சாச்சு. கொஞ்சம் துணி மட்டுமே கிடந்துச்சு. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இருப்பார், அவரெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்குவார். அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்புறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் வந்து எடுத்தேன். அன்னைக்கு வந்து காலையில் மார்னிங் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். அதுதான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து சாப்பிட்டுக்குவார். கொஞ்சம் மளிகை ஜாமான் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவையானது மட்டுமே ஹஸ்பண்ட் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த ஸ்பைஸ் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. பொடி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையுமே வந்து வச்சுட்டு போயாச்சு. அரிசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீட்டு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.